வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் அரிசி கடைகளுக்கான பில்லிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். இந்த செக்மெண்ட்டில் நம்ம வாங்கி விற்கக்கூடிய ப்ராடக்டோட டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணணும். ஆல்ரெடி இதில் கொஞ்சம் ஐட்டம்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக எப்படி ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஐட்டம் நேம் அப்படிங்கிற இடத்துல துளசி கோல்டு அப்படிங்கிற அரிசி பேரை கொடுத்துக்கிறேன். ஒரு என்டர் பண்ணிங்கன்னா நாம் என்ன டைப் பண்ணோமோ அது அடுத்த காலத்துலேயும் வந்து நிற்கும். பில் பிரிண்டில் இந்த ப்ராடக்டோட பேர் எப்படி வரணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷில் வரணும்னா அப்படியே இருக்கட்டும். சப்போஸ் தமிழுக்கு மாற்றணும் அப்படின்னா கூகுள் இன்புட் டூலை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணுறப்பயே உங்களுக்கு தமிழில் வந்துடும். என்டர். இந்த ஐட்டம் கோட் அப்படிங்கிற இடத்துல ப்ராடக்டை ஈஸியாக பிக் பண்ணுற மாதிரி நம்பர்ஸ்லேயோ ஆல்ஃபபெட்டிக்லேயோ கோடு கொடுத்துக்கலாம். நான் இப்போ டிஜின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக சேல் யூனிட்டில் நாம் இந்த அரிசியை கிலோகிராமில் விற்கிறோம், அதனால் கேஜின்னு கொடுத்துக்கிறேன். நாம் வாங்கும்போது மூடையாக வாங்குகிறோம் அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் யூனிட்டில் பேக் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு பேக்குக்கு எத்தனை கிலோ இருக்குமோ அதையும் என்டர் பண்ணிடுங்க. நான் 26 கிலோன்னு கொடுக்குறேன். இதில் இப்போ கேஜி பேக்னு ரெண்டு யூனிட் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது சில இடங்களில் டன் கணக்கில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அப்படிங்கிறப்ப மூணாவது யூனிட்டாக டன்னையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே இருக்கிற அட்வான்ஸ்டு அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த MFR யூனிட் அப்படிங்கிற இடத்துல டன்னுன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு டன்னுக்கு 1000 கிலோ அதையும் கொடுத்துட்றேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த பொருளை சில்லறையாகவும் விற்பேன் அப்படிங்கிறப்ப இந்த ஹேவ் மில்லிகிராம்ஸ் அப்படிங்கிற இடத்துல எஸ் கொடுத்துட்டு 1 கிலோ சீக்குவல் டு 1000 கிராம் அப்படிங்கிறதுக்கு GM கொடுத்துக்கிறேன். அடுத்ததா இந்த குரூப் கம்பெனி கேட்டகரி. இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக ஃபியூச்சரில் ஒரு ரிப்போர்ட் பார்க்குறோம் அப்படின்னா குரூப் வைஸாக கம்பெனி வைஸாக நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த குரூப்பில் இந்த கம்பெனியில் மட்டும் எவ்வளவு சேலாக இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இது நம்ம கம்பல்சரி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொடுத்துக்கலாம். குரூப்பில் ரைஸ்னு கொடுத்துக்கிறேன், கம்பெனியில் துளசி என்டர் பண்ணிக்கிறேன். இந்த MRP பர்ச்சேஸ் ரேட் சேல் ரேட் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேல் யூனிட்டில் என்ன யூனிட் கொடுத்துருக்கோமோ அதுக்கான டீட்டெயிலை கொடுக்கணும். இப்போது நான் சேல் யூனிட்டில் கேஜின்னு கொடுத்துருக்கேன். அப்போது 1 கிலோவுக்கான டீட்டெயிலை கொடுக்கணும். MRP 1 கிலோ 80, பர்ச்சேஸ் ரேட் 70, சேல் ரேட் அதாவது ரீட்டைல் ரேட்டு 78, ஹோல்சேல் ரேட்டு 75. ஹோல்சேல் குவான்டிட்டி தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த ஸ்டாக் அப்படிங்கிற இடத்துல இந்த துளசி கோல்டு அப்படிங்கிற ஐட்டம் கிரியேட் பண்ணுறப்ப நம்ம கடையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத கொடுக்கணும். கடையில் இப்போ 10 பேக்கு ஸ்டாக் இருக்குது, அதனால் 260 கிலோ அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கிறேன். இந்த ஐட்டம்ஸ்க்கான டீட்டெயில் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா இதை சேவ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க சேவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். நாம் கிரியேட் பண்ண ஐட்டம் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ நான் கிரியேட் பண்ண துளசி கோல்டு அந்த ஐட்டமை எடிட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த ஐட்டம் நேம் அப்படிங்கிற இடத்துல நேமை டைப் பண்ணி எடுக்கலாம், இல்லை அதுக்கான கோடையும் டைப் பண்ணி எடுக்கலாம். டிஜி அப்படின்னு டைப் பண்ணுறப்பவே இங்கே சைடில் அந்த ப்ராடக்ட் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணால் போதும், ப்ராடக்ட் எடிட் மோடுக்கு வந்துடும். இதில் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஹோம் பேஜுக்கு போவோம். நாம் எந்த செக்மெண்ட்டில் இருந்தாலும் கண்ட்ரோல் பிளஸ் இசட் இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஹோம் பேஜுக்கு வந்துடும். இப்போ நம்மளுடைய கஸ்டமர் அண்ட் சப்ளையர் அவங்களுடைய டீட்டெயில்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல கஸ்டமர் அப்படின்னு இருக்கிறப்ப கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஆண்டவர் மாளிகை அப்படிங்கிற கஸ்டமரை கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் ஷோ ஆகிற மாதிரியே கஸ்டமருடைய நேமு, GST இருந்தது அப்படின்னா கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா எம்டியாக விட்டுடலாம். அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா இந்த கஸ்டமர் ஏற்கனவே நம்மளுக்கு பணம் தரணும் அப்படிங்கிறப்ப இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த இடத்துல அவர் எவ்வளவு தரணும் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கலாம். அவருக்கு பேலன்ஸ் 5000 இருக்குன்னு கொடுத்துட்டு அவருடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும்னா இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இதே மாதிரியே இந்த இடத்துல சப்ளையரை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான டீட்டெயில்ஸையும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நாம் சப்ளையருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அமௌண்ட்டை இங்கே கொடுத்துட்டு இந்த இடத்துல CR அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுற சப்ளையர் கஸ்டமர் இவங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே சைட்லேயே காட்டும். ஹோம் பேஜ் போவோம். இப்போது ஒரு சப்ளையர்கிட்ட இருந்து நம்ம பொருள் வாங்கியிருக்கோம், அதுக்கான பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணுறதுக்கு இந்த பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்கள் பர்ச்சேஸ் இன்வாய்ஸில் இருக்க அந்த இன்வாய்ஸ் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. என்ன டேட்டுன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். சப்ளையர் நேமில் இங்கே டைப் பண்ணுறப்பயே நாம் சேவ் பண்ணி வச்சுருக்க லிஸ்ட்டு ஷோ ஆகும், என்டர் பண்ணிக்கோங்க. சப்ளையரை செலக்ட் பண்ணோன்னே அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே சைடில் ஷோ ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்ம கேஷுக்கு வாங்கியிருக்கோமா கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கோமான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண துளசி கோல்டு ரைஸையே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி போடுவோம். டிஜின்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். கர்சர் குவான்டிட்டியில் நிற்கும். நாம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற குவான்டிட்டியை கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். இந்த யூனிட் அப்படிங்கிற களத்தில் கர்சர் நிற்கும் போது இந்த ஐட்டமுக்கான 3 யூனிட்டுமே நம்மளுக்கு கீழே ஷோ ஆகும். இப்போ இந்த யூனிட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கீபோர்டில் நம்பர் பேடில் இருக்கிற ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பேக்காகவும் டாட் அதாவது புள்ளியை ப்ரெஸ் பண்ணும்போது டன்னாகவும் மாறும். இங்கே என்ன யூனிட் சேஞ்ச் பண்ணுறோமோ
அதுக்கு தகுந்தபடி டோட்டலும் கால்குலேட் ஆகிக்கும். இந்த ஆப்ஷன் மூலமாக ஒரே பொருளை கிலோவாகவும் பேக்காகவும் டன்னாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் 5 பேக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கனால ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக்காக மாற்றிக்கிறேன். என்டர். இப்போ சப்ளை சைட்லேருந்து ஏதாவது ஸ்கீம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட் மூலமாக கொடுத்துக்கலாம். கேஷ் டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் இந்த CDGST இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பர்ச்சேஸ் என்ட்ரியை சேவ் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்க்கு பிரிண்ட் தேவையில்லை அப்படிங்கிறதுனால டோன் பிரிண்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எடுத்துக்கலாம். என்டர் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் என்ட்ரி சேவ் ஆயிடுச்சு. ஹோம் பேஜுக்கு போகலாம். இப்போ கஸ்டமருக்கு ஒரு சேல் பில் போடணும் அப்படிங்கிறப்ப இந்த சேல் இன்வாய்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த கஸ்டமர் அப்படிங்கிற இடத்துல ஆல்ரெடி நம்ம அவர் பேரை சேவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்படி டைப் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் சேவ் பண்ணலை, அவங்க பேரை சேவ் பண்ணிவிட்டு பில் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமருங்கிற ஃபீல்டில் கர்சர் இருக்கிறப்ப இந்த ப்ளஸ் சிம்பளையும் கிளிக் பண்ணலாம். இதுக்கான ஷார்ட்கட் கீபோர்டில் F4 இதை ப்ரெஸ் பண்ணுறப்ப நியூ கஸ்டமர் அப்படிங்கிற விண்டோ ஷோ ஆகும். இதில் அவங்களுடைய மொபைல் நம்பர், அவருடைய பேர், எந்த ஏரியா இதை கொடுத்துட்டு குயிக் கஸ்டமராக சேவ் பண்ணிக்கலாம். என்டர். கஸ்டமர் செலக்ட் பண்ண உடனே அதுக்கு பக்கத்துலேயே கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். கேஷாக க்ரெடிட்டான்னு சொல்லிட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐட்டம் அப்படிங்கிற இடத்துல TG கொடுத்து துளசி கோல்டை பிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக குவான்டிட்டியில் நிற்கும், எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறாங்களோ அதை இங்கே கொடுத்துருங்க. 5. என்டர். சேல் இன்வாய்ஸ்லையும் ஒரே ப்ராடக்ட்டுக்கு மல்டிபிள் யூனிட்ஸ் நம்ம பயன்படுத்திக்க முடியும். கேஜி, பேக்கு, டன்னு இது மூணுலேயுமே நம்ம பில்லிங் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஐட்டமை இன்னொரு என்ட்ரி போட்டு காட்டுறேன். துளசி கோல்ட் குவான்டிட்டியில் 1. இப்போ ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுறப்ப யூனிட்டில் பேக்குன்னு எடுத்துக்கும். அடுத்ததும் துளசி கோல்ட் 1. இங்கே ஒரு டாட்டை ப்ரெஸ் பண்ணும்போது டன்னாக எடுத்துக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி அதோடைய டோட்டலும் கால்குலேட் ஆயிரும். இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்த ப்ராடக்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ட்ரி பண்ண ப்ராடக்டில் ஒரு ப்ராடக்ட் வேணால் அதை டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப எந்த ப்ராடக்டை டெலிட் பண்ணுமோ அதில் கர்சர் இருக்கணும். கீபோர்டில் இருக்க டெலிட் பட்டன் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். அந்த ரோ ஃபுல்லாகவே டெலிட் ஆயிரும். இதுவே இப்போ இந்த 3 நம்பரில் இருக்க ப்ராடக்ட்டுக்கு பதிலாக இன்னொரு ப்ராடக்டை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப உங்கள் கீபோர்டில் இருக்க இன்சர்ட் கீ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். ப்ராடக்ட் டெலிட் ஆகிட்டு அந்த ரோ அப்படியே இருக்கும். இதில் நம்ம வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். என்ட்ரி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பில்லை சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற சேவ் பட்டனையும் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா தொடர்ச்சியாக 3 என்டர் பண்ணிங்கனாலும் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சு என்டர் பண்ணிங்கனாலும் பில்லு சேவ் ஆயிரும். ரெக்கார்ட் சேவ் ஆகிடுச்சு, பிரிண்ட் வேணுமா அப்படின்னு கேட்கும். நான் ப்ரிவியூ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஷோ ப்ரிவியூ கொடுத்துருக்கேன். இதை டைரெக்டாக பிரிண்ட்டருக்கும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஒரு என்டர் பண்ணோம்னா பில்லுக்கான ப்ரிவியூ நம்மளுக்கு ஷோ ஆகும். நம்ம சாஃப்ட்வேரில் 3 இன்ச்சு, 4 இன்ச்சு, A4, A5 இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் நிறைய இருக்குது. அதில் எந்த ஃபார்மேட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் விருப்பப்படி ஒரு பில் ஃபார்மேட் வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேல்ஸ் இன்வாய்ஸில் ஏற்கனவே போட்ட ஒரு பில்லை எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த F3 பட்டனை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா கீபோர்டில் இருக்க F3 பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓல்டு பில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் எந்த பில்லை எடிட் பண்ணுமோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஒரு ஐட்டமாக புதுசாக க்ரியேட் பண்ணோம், அதே ஐட்டமுக்கு ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரியும் சேல் பில்லும் போட்டிருக்கோம். இப்போ அது சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படிங்கிறப்ப மெனு பாரில் இருக்க இந்த ரிப்போர்ட்ஸ், ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ், ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற மொத்த ஸ்டாக் குவான்டிட்டியும் இங்கே ஷோ ஆகும். இப்போ இந்த ஃபைண்ட் அப்படிங்கிற இடத்துல TG கொடுக்குறேன். இப்போ இந்த துளசி கோல்டு அப்படிங்கிற ஐட்டத்தில் இந்த ஸ்டாக் குவான்டிட்டி அப்படிங்கிற இடத்துல 359 கிலோ அப்படிங்கிறது ஷோ ஆகுது. அதுக்கு பக்கத்துலேயே இந்த யூனிட் அப்படிங்கிற களத்தில் பார்த்தீங்கன்னா பேகா எத்தனை இருக்குது, கிலோவாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலையும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த 359 கிலோவுக்கான டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியணும்னா இதே லைனில் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள் போதும், இந்த ஐட்டத்தோட ஸ்டாக் லெஜர் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜில் ஓப்பனிங் ஸ்டாக்காக 260 கிலோ உள்ளே கொண்டு வந்தோம். அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் மூலமாக 5 பேக் பர்ச்சேஸ் பண்ணோம், அதுக்கு 130 கிலோ, ரெண்டு சேர்த்து 390 கிலோ. அதில் சேல்ஸ் இன்வாய்ஸ் மூலமாக ஒரு 5 கிலோவும் 26 கிலோவும் சேல் பண்ணியிருக்கோம். மொத்தமாக 31 கிலோ. இந்த 390 கிலோவில் 31 கிலோ சேல்ஸ் ஆயிடுச்சு, மீதி 359 கிலோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு காட்டிடும். அடுத்ததா இப்போ இந்த பொருளை சேல் பண்ணது மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க ரிப்போர்ட்ஸ், சேல்ஸ் இன்வாய்ஸ் ரிப்போர்ட்ஸ் இதில் டே வைஸாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் இன்றைக்கி டேட் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த டேட்டில் 2 பில் பண்ணியிருக்கோம், அதுக்கான ப்ராஃபிட் 708 ரூபா. இப்போ இந்த 2 பில்லையும் தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் இங்கேயே ஒரு டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த 2 பில்லோட டீட்டெயிலும் நம்ம பார்த்துக்கலாம். இதில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எவ்வளோ ப்ராஃபிட்டு அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்ததா நம்மளுடைய சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ் இவங்களுடைய பேலன்ஸ் டீட்டெயிலெலாம் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அக்கௌண்ட்ஸ், இதில் சன்ரை டெப்டாஸ் கிரெடிட்டாஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரம் டு டேட் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இதில் இந்த நலம் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற சப்ளை இருக்குது. நாம் கிரெடிட்டுக்கு பொருள் வாங்கினதுனால 19,100 ரூபா நம்ம தர மாதிரி காட்டும். இந்த ஆண்டவர் மளிகை அப்படிங்கிற கஸ்டமருக்கு
ஓப்பனிங் பேலன்ஸாக 5000 ரூபா இருந்ததாக கொடுத்தோம், அது நம்மளுக்கு தர வேண்டிய அமௌண்ட்டில் காட்டும். அடுத்ததான் இந்த சதீஷ் மளிகை, இவங்க நம்மக்கிட்ட இருந்து கிரெடிட்டுக்கு பொருள் வாங்கியிருக்காங்க, அதனால் அவங்க தர வேண்டிய அமௌண்ட்டு எவ்வளவு அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டும். இதுக்கான டோட்டலும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கஸ்டமர்ஸை தனியாகவும் சப்ளையரை தனியாகவும் பார்த்துக்கிறதுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் காட்டும். இப்போ இந்த சதீஷ் மளிகை அப்படிங்கிற கஸ்டமர் 8948 ரூபா தரணும் அப்படின்னு காட்டுது. இப்போ இதுக்கான டீட்டெயில் பார்க்கணும்னா இங்கேருந்து ஒரு டபுள் கிளிக் பண்ணுங்கள், அவருக்கான லெஜர் ரிப்போர்ட் ஓப்பன் ஆகும். இதில் இவர் எந்த இன்வாய்ஸ் மூலமாக கிரெடிட்க்கு பில் வாங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ இந்த கஸ்டமர் பணம் கொடுக்குறாரு, அதை எப்படி வர வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸ் மெனுவில் இந்த மூணாவதாக இருக்க ரிசிப்ட் வவுச்சர் இன்கம்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். எந்த டேட்டில் பணம் கொடுக்குறாரோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அவருடைய பேர், அவர் பேரை செலக்ட் பண்ணுறப்பயே பக்கத்துலேயே அவருடைய பேலன்ஸ் அமௌண்ட்டு எவ்வளோன்னு காட்டும். இப்போ அவர் 4000 ரூபா கேஷாக கொடுக்குறாரு, அதை இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த குறிப்பு அப்படிங்கிற இடம், இந்த டிரான்சாக்ஷனை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், சப்போஸ் எந்த பில்லுக்காக கொடுத்துருக்காரு இல்லை யார் மூலமாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரி மட்டும் பண்ணுங்கள், ரெக்கார்ட் சேவ் ஆயிரும். இப்போ இந்த டீட்டெயிலுக்கான பிரிண்ட்டு வேணும் அப்படின்னாலும் இங்கே கீழே இருக்க பிரிண்ட் வவுச்சர் இதை கிளிக் பண்ணும்போது இந்த ரிசிப்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும், இதையும் நம்ம பிரிண்ட் எடுத்துக்க முடியும். இப்போ அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த சதீஷ் மளிகை அப்படிங்கிறவர் 8948 ரூபாவில் 4000 ரூபா கொடுத்துட்டதுனால இப்போ அவருக்கான பேலன்ஸ் 4948 அப்படின்னு ஷோ ஆகும். இப்போ அடுத்ததாக நாம் கிரெடிட்டுக்கு வாங்கின பர்ச்சேஸ்க்கு சப்ளையருக்கு எப்படி பணம் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்ப்போம். அக்கௌண்ட்ஸ், இதில் பேமெண்ட் வவுச்சர் எக்ஸ்பென்சஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். டேட் கொடுத்துட்டு அவங்க நேமை செலக்ட் பண்ணுங்கள். நாம் அவருக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்கோமோ அதை என்ட்ரி பண்ணிவிட்டு குறிப்பில் எதுவும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும் வச்சுட்டு என்ட்ரி பண்ணுங்கள், என்ட்ரி சேவ் ஆயிரும். இப்போ அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் இவருக்கு மீதி 10000 ரூபா தர வேண்டியிருக்கு அப்படிங்கிறத காட்டும். அடுத்ததாக சில இடங்களில் ஜோன் வைஸாக சேல்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஜோன்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கஸ்டமரும் என்ன ஜோனில் வராங்க அப்படிங்கிற கொடுத்துட்டும் பில்லிங் பண்ணிக்கலாம். சில இடங்களில் ஸ்டாக்கை குடவுனில் வச்சுருப்பாங்க, அங்கேருந்து எடுத்து சேல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த ஸ்டாக் பாயிண்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஸ்டாக்கை குடவுன்லேருந்து ஷாப்புக்கும் ஷாப்லேருந்து குடவுனுக்கும் மாற்றுறதுக்கு ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கான வீடியோஸும் நம்ம சேனல்லையே கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு நாளைக்கான டே புக் பார்க்கணும் அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ், இதில் டே புக், இந்த செக்மெண்ட்டில் டேட் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கான வரவு செலவு கணக்கெலாம் நம்ம பார்த்துக்க முடியும். இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெமோ வெர்ஷனும் அவைலபிள் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணித்தரோம், யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.